ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் அனலைசிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த குரூப் ஒன் எக்ஸாம் பற்றின வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்போம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து குரூப் ஒன் சம்மந்தமான வீடியோக்களை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண அப்படின்னா, நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூவாக இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று வேணால் பார்த்துக்கலாம். சரியா? ஒரு ஃபைவ் டேஸாக நீங்கள் வந்து யூடியூப் வரல அப்படின்னாலும், அந்த ஃபைவ் டேஸ் நம்ம யூடியூப்பில் போட்ட எல்லா வீடியோ டெலிகிராமில் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போட்டிருக்க வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் உடைய சிலபஸ் அனலைசிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ சிலபஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமானது. குரூப் ஒன் சிலபஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 10 யூனிட்ஸ் இருந்தது. சரிங்களா? அந்த 10 யூனிட்லேருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து 200 வினாக்கள் கேட்குறாங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம், மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில், அதாவது ஆப்ஷன் பேஸ்டு எக்ஸாம் தான் அது. இதில் மொத்தம் வந்து 200 வினாக்கள் கேட்பாங்க, 300 மதிப்பெண்கள். நம்ம 3 மணி நேரத்தில் அந்த எக்ஸாமை எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த 10 யூனிட் என்னென்ன, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரெண்டாவது, என்னென்ன யூனிட்ஸ், என்னென்ன டாப்பிக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்லேருந்தும் கேள்விகள்லாம் வராது. ஓகேவா? சிலபஸுக்கு டாப்பிக்ல தான் கேள்வி வரும், அது இருக்குது. ஆனால் எல்லா டாப்பிக்லேருந்தும் கேள்விகள் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்காம கூட இருக்கலாம். ஒரு சில டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு சமயம் கேள்விகள் கேட்கலாம். ஒரு சில டாப்பிக்கில் வந்து எப்போவுமே கேள்வி கேட்டுருக்கலாம். இந்த மாதிரி 3 ஆங்கிள் இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபிலிம்ஸுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். பொது அறிவியல் அப்படின்னா சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ்ன்றது நம்ம நல்லாவே தெரியும், 4 சப்பார்ட் கொண்டது. ஓகேவா? அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த 4 பார்ட்டு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பொது அறிவியல். ஓகேவா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 அல்லது 18 வினாக்கள் கேட்குறாங்க. இவ்வளோ 16லேருந்து 18 வினாக்கள் கிட்டே கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் தான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குற மாதிரி தோணுது. ஓகேவா? இதில் முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? மொத்தம் ஒரு 6 பார்ட்டுக்கிட்ட, சரி, ஒரு 5 பார்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் அந்தளவுக்கு கேள்வியில் கேட்பாங்க எப்பாவது ஒரு சமயம், அல்லது ஜென்ரலான கேள்விகள் தான் அந்த ஒரு பார்ட். அதாவது அந்த அறிவியல், அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கற்றுணர்தலும், கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். ஸோ இந்த மாதிரியான இதிலேருந்து அதிகமான கேள்வி வரது கிடையாது. ஓகேவா? ஸோ கேள்விகள் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, இந்த பொது அறிவியல் விதிகள். சரியா? இப்போது நியூட்டனுடைய விதியை பற்றி, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயில் விதியை பற்றி, ஓகேங்களா? அப்புறம் வந்து ஓம் விதியை பற்றி, இந்த மாதிரி வந்து ஏதாவது விதியோடைய அந்த ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஓகே, விதி சமன்பாடை வந்து கேட்பாங்க. அதுமாதிரி ஐன்ஸ்டைன் சமன்பாடு, ஈஸிக்குவல் டைம்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா விசை இயக்கம். ஸோ விசை இயக்கம் இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. ஓகே, அந்த கனதாக்கு விசைனா என்ன, விசையின் அழகு, ஓகேங்களா? அப்புறம் எடையின் அழகு, இந்தமாதிரி நிறைய அழகுகள் இருக்குது. சரியா? விசையின் திருப்புத்திறன் என்ன? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழகுகளை கொண்டு நிறைய கொஸ்டின் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னியல், காந்தவியல், ஒலி மற்றும் ஒளி. இந்த லைட் அண்ட் சவுண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் 2 வினாக்கள் கூட இந்த ஒரு டாப்பிக்லேருந்தே கேட்டிருக்காங்க. சரியா? லைட் அண்ட் சவுண்டு அந்தளவுக்கு முக்கியமானது. ஏன்னா நம்ம உலகம் இயங்குறது காரணமே சூரியன் தான். சூரியனுடைய லைட்டு தான் நமக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அப்போ அந்த லைட், அதுமாதிரி சவுண்டு, நம்ம ஒவ்வொரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை, ஒலி தேவை. சரி, அதாவது சவுண்டு தேவை. ஸோ அப்போ அந்த லைட் அண்ட் சவுண்டு, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு லைட்டு தேவை, கேட்கறதுக்கு சவுண்டு தேவை. அந்த லைட் அண்ட் சவுண்டுன்றது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால் அது வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகள், பயன்பாடுகள். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மின்னணுவியல் பற்றின கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து தகவல் தொடர்பியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக வளர்ந்து வரக்கூடிய துறை,
அதே மாதிரி வந்து நமக்கு அதிக வருமானத்தை ஈட்டிக்கூடியது வந்து பார்த்தா தகவல் தொடர்பு தான். ஸோ அந்த தகவல் தொடர்பு காரணம் வந்து பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதிலேருந்து கேள்விகள் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும். ஸோ தனிமம் சேர்மம் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதாவது எந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இரும்புடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, அதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்டது. இப்போ கொஞ்சம் டீப்பாகவே போயிட்டாங்க. அதாவது இரும்பை இரும்பு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு தனிமம் அல்லது உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா புது அது பிரித்தெடுக்கக்கூடிய முறை என்ன, தூய்மைப்படுத்தக்கூடிய முறை என்ன, ஓகேவா, இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முறையின் மூலம் தூய்மைப்படுத்தக்கூடிய பொருள் என்ன, அடர்ப்பிக்கும் முறையினா என்ன, ஓகே, இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க சரியா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு குற்று இதில் எது பொருந்தாது, அதே மாதிரி வந்து இரும்பின் தாது கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப டீப்பாக இறங்கி கேட்கலாம் கேள்விகள் கேட்பாங்க. அதாவது அந்த தனிம வரிசை அட்டவணையை வச்சு கேள்விகள் கேட்கலாம். அதாவது கீழ்கண்டத்துக்கு மந்த வாய்க்கள் எது, ஸோ மந்த வாய்க்குடைய பயன்களை கொடுத்து எது பொருந்தாது, அந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம். பொருத்துக்களை மேட்சஸில் அந்த மூலக்கூறு வாய்ப்பாடை வச்சு கேள்வி கேட்பாங்க. சியுனா என்ன, ஏஜினா என்ன, ஓகே, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள். ஸோ அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் பொருத்துக்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் வச்சுருவாங்க. எப்பாவது ஒரு விஷயம் பொருத்துக்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அமிலம் காரம் உப்புக்கள் இருந்திருக்கும், ஒரு கொஸ்டின் தனிமம் சேர்மங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ரெண்டு கொஸ்டின் கூட தனிமம் சேர்மங்கள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து உரத்தின் மூலமாக வரக்கூடியதான். ஸோ அந்த உரங்கள் அதேமாதிரி அந்த உரம் என்ன தான் போட்டாலும் பூச்சிகள்ந்து பார்த்துக்காப்பது என்ன பண்ணுறாங்க, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா. ஸோ இது மனிதனுக்கு கேடுகளை விளைவிச்சாலும் பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்றதுல நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த பயிர் பெருக்க மேலாண்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வந்து கேட்குறாங்க. ஸோ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிலேருந்து குரூப் ஃபோர்லேருந்துமே சரி, குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஒன் வரைக்குமே ஏதாவது ஒரு கேள்வி இது சம்மந்தமாக கேட்டுருவாங்க சரியா. ஒரு சில நேரங்களில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் கூட கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி. ஸோ பயாலஜி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாட்னி ஜுவாலஜின்னு கொடுக்காம ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க, ஓகேவா. இதில் மரபியல் ரொம்ப முக்கியமானது சரியா. மரபியலேருந்து ரெண்டு கேள்வி கூட டீம் மிஸ்ஸு கேட்பாங்க. அதுவும் குரூப் ஒன்றில் மூணு கேள்விலாம் கூட இந்த மரபியல் அப்படின்ற அப்படியே ஒரு டாப்பிக்கை மட்டுமே கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் மரபியல். அடுத்து பார்த்தோன்னா உடல் இயங்கியல். ஸோ உடல் இயங்கியல் அப்படிங்கும்போது உடல் இயங்குவதற்குண்டான ப்ராசஸ். அப்போ உடல் இயங்குவதற்கு வந்து உறுப்பு மண்டலங்கள் கண்டிப்பாக தேவை. அதை பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம், ஓகேவா. இதிலேருந்து அதிகமான க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றுப்புறச்சூழல் சம்மந்தமான கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி மனித நோய்கள் சம்மந்தமான கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா இப்போ நோய்களை பற்றி நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் இருந்தால் தான், இப்போ ஏன்னா நம்ம கொரோனா அப்படின்ற ஒரு பெருந்தொற்றுலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்கோம் அப்படின்னும்போது அது சம்மந்தமான கேள்விகள் இன்னுமே டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ மனிதன் சுகாதாரம் மற்றும் மனித நோய்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. ஸோ இப்போ பயாலஜி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரபிலிருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. மனித நோய்கள், அப்புறம் சுற்றுப்புறச்சூழல் மற்றும் சூழலியல், ஓகே. அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மைன்னு ஒரு டாபிக் பார்த்தீங்களா, என்விரான்மெண்டல் சரின்னு சொல்லி நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, அந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அது ஒரு டாப்பிக்காக வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா நீங்கள் குரூப் ஒன்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை எடுத்து ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது, ஓகேவா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஏன்னா தூய்மையான இந்தியாவுக்கு முக்கியமான காரணமே சுற்றுப்புறம் தான். நமக்கு வந்து நம்ம சுகாதாரமாக இருக்கணும், எந்த நோயிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த சுற்றுப்புறச்சூழல் நம்ம வந்து சரியாக வச்சுக்கிட்டாலே போதும், அந்த பாதிப்புலேருந்து நம்ம ஈஸியாக விடுபட்டுடலாம், ஓகே. அதனால அதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன அப்படின்னா நம்மளை மட்டும் சோதிக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்ல வருவாங்க அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து அவேர்னஸ், ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நாலு பேரை நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போயிட்டு போகிற மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தருவாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி கிட்டத்தட்ட 30 கேள்விலாம் கேட்டிருந்தாங்க, ஓகே. 2015-16 வாக்கில் ஒரு 30 கேள்விகிட்டே கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே பாதி ஆக்கிட்டாங்க, ஒரு 15 வினாக்கள் தான் வருது. 15-லேருந்து ஒரு 18 அல்லது ஒரு 20 வினாக்கள் அதிகபட்சம் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-லேருந்து ஒரு 20 வினாக்கள் கிட்ட வருது, ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து இவங்க நிறைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டாப்பிக்குள்ள அடைக்கலாம், ஓகேவா. என்னென்ன டாப்பிக்கு அப்படின்னா அந்த சமீபத்திய மாநாடுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள், அதுக்கப்புறம் வந்து முக்கிய நியமனங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகைகள், அதுக்கடுத்து வந்து
தமிழக ரீதியாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில், தமிழக அளவில், உலக அளவில் நடந்த நிகழ்வுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணங்கள், அதுக்கடுத்து வந்து முக்கிய திறப்புகள், இப்போ வந்து பாராளுமன்ற திறந்தார் பார்த்தீங்களா, ஸோ அது பற்றின வினாக்கள், ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகிடும். ஜாகிரஃபி ஓரியண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, அதேமாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, இப்போ வந்து மக்கள் தொகை சம்மந்தமாக, இப்போது தற்போது உலகளவில் முதல் மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுனா நம்ம இந்தியா தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாகிரஃபி தான் மக்கள் தொகைன்றது ஒரு வரும், ஆனால் இது என்ன எக்கனாமிக்லையும் கவர் ஆகும், ப்ளஸ் அதே மாதிரி கரண்ட் இஷ்யூ கரண்ட் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போ தமிழ் ஓரியண்டாக கூட வரும். ஓகேவா? சாகித்ய அகாடமி தற்போதைய சாகித்ய விருது யார் கொடுத்தாங்க, ஸோ அது விருது அப்படின்னு டாபிக் பண்ணணும், அது வந்து ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் வந்து நிறைய வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், தேசிய அளவில், தமிழக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இதில் வந்து தலைவர்கள் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை பற்றின விஷயங்கள், நரேந்திர மோடி அவர்கள் அவர் திறந்து வச்ச விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அரசியல் ரீதியான விஷயங்கள் பார்த்துக்கணும், அரசாங்க ரீதியான விஷயங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய அந்த 15 ஒரு 20 வினாக்களில் பாதி வினாக்கள் ஈஸியாக இருக்கும், பாதி வினாக்கள் கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். 2021 நடந்த விஷயங்கள், 2022 நடந்த விஷயங்கள்லாம் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தலாம். மூணாவது வந்து இந்தியாவின் புவியியல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருந்த சிலபஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புவியியல் அப்படின்னு ஒரு டாபிக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழா ஜியாகிரஃபி, இது மூணுமே கொடுத்துருந்தாங்க. இந்த மூணுத்துல எதுவுமே கேள்வியில் வந்துட்டுருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி மட்டும்தான், நமக்கு வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி வராது, அதுமாரி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வராது. தமிழ்நாடு ஜியாகிரஃபி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தூக்கி யூனிட் 9 கவர் ஆகிற மாதிரி ஒரு டாப்பிக் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டேரெக்டாக இருக்காது, ஆனால் நம்ம அதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின் இந்தியாவில் புவியியல் அப்படின்னும் போது இந்தியாவுடைய அமைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட இயற்கை அமைப்புகள் என்னென்ன இருக்குது, அதாவது இயற்கை அமைப்பு அப்படின்னு போது பார்த்திங்கன்னா மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், ஆறுகள், சரிங்களா, தீவுகள், இது எல்லாமே தான் வந்து இயற்கை பிரிவுகள். அதை அதை பற்றி நம்ம பார்ப்போம். பருவமழை, ஸோ பருவமழை வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, சரிங்களா, ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் மழைப்பொழிவு தெரியும், வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம வானிலை அப்படின்னும் போது தினசரி நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது வானிலை. ஒரு 35 சராசரி வானிலை பற்றி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா காலநிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்த நீர் வளங்கள் அப்படின்னும் போது என்னென்ன அணைகள் நம்ம கட்டியிருக்கோம், என்னென்ன ஆறுகள் நமக்கு இருக்குது, இந்தியாவில் நீளமான ஆறு எது, தமிழ்நாட்டில் நீளமான ஆறு எது, வற்றாத ஆறுகள் எது, சரியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆறுகள், அப்புறம் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ மண்ணுடைய வகைகள் என்னென்ன மண் வகைகள் இருக்குது, போனாடி குரூப் 1 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா, அந்த மண் வகையிலேருந்து, சரியா. கனிம வளங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கனிமம் சார்ந்த வளங்கள் என்னென்ன இருக்குது, அலுமினியம் எங்கெங்கே எடுக்கிறாங்க, இரும்பு எங்கெங்கே எடுக்கிறாங்க, இரும்பு எக்கு தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்பெடி தொழிற்சாலை. அப்போது கனிமம் சார்ந்த விஷயங்கள், கனிமம் சார்ந்த தாதுக்கள் வகைகள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கனிமங்கள் எடுக்கக்கூடிய இடங்கள், கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காடு மற்றும் வன உயிரினங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காடு பற்றி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காடுடைய வகைகள் என்ன, ஊசி இலை காடுனா என்ன, மாங்குரோ காடுகள்லாம் என்ன, இலையுதிர் காடுகள்லாம் என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, அது ஒவ்வொரு காலநிலையில் தான் வளரும், ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் அதனுடைய வெப்பம் தட்பவெப்பநிலை எல்லாமே மாறுபடும், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண் முறைகள் அப்படின்னும்போது வேளாண் செய்யக்கூடிய முறைகள், அதாவது துரித வேளாண்மை என்ன, துரித வேளாண்மைனா என்ன, தண்ணீரவு வேளாண்மைனா என்ன, படிக்கட்டு முறை வேளாண்மைனா என்ன அப்படின்றது அந்த வேளாண்மை செய்யக்கூடிய முறையை பொறுத்து வகைப்படுத்துவாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தகவல் தொடர்பு ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஒரு சில நேரங்களில் இந்த போக்குவரத்து தகவல் தொடர்பு வந்து மட்டுமே 3 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், இன்றைக்கி வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா எதையுமே நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், லாரி வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆனால் அத்தியாவசிய பொருட்களை விலை எந்த அளவுக்கு ஏறும் பாருங்கள். ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரு வெரி மஸ்ட். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பல வழி இருக்குது, தரை வழியாக போகக்கூடியது, ஆகாய வழியாக இருக்குது, நீர் வழியாக இருக்குது, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவானது எது, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் எது, மீடியம் எது, ஃபாஸ்டஸ்ட் எது, ஸ்லோவஸ்ட் எது, இந்த மாதிரியான வினாக்கள் வந்து
ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது, சிறிய தேசிய நெடுஞ்சாலை எது, உயரமான தேசிய நெடுஞ்சாலை எது, அதே மிக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மண்டலங்களை பற்றின, அப்புறம் விமான நிலையங்களை பற்றின, துறைமுகங்களை பற்றின கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக புவியியல் அப்படின்னும் போது, சமூகம் சார்ந்த புவியியல் அப்படின்னா மக்கள் தொகை, ஒரு புவியியல் வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா சமூகத்தை பொறுத்து சார்ந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஒரு இடத்துல நிலம் வந்து ரொம்ப மாசடைஞ்சிருக்கு, நீர் ரொம்ப மாசடைஞ்சிருக்கு, காற்று ரொம்ப மாசடைஞ்சிருக்குன்னா அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்கன்றது. ஓகே, அது வந்து ஒரு நகரமாக இருக்கும். அப்போ நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய தரம், நீருடைய தரம் எல்லாமே கம்மியாக இருக்கும். இதே ஒரு கிராமத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது சமூகத்தை பொறுத்து புவியுடைய மாற்றங்கள் ஏற்படுது பார்த்திங்கன்னா, இதுதான் சமூக புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இனம், மொழி, குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். இப்போது பழங்குடியினர் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலைப்புகள் தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி அப்போ என்னென்ன பழங்குடியினங்கள் இருக்காங்க இந்தியாவில், உலக அளவில் என்னென்ன பழங்குடியின மக்கள் இருக்காங்க, இன்னுமே எந்தெந்த இடத்துல வாழ்ந்து வராங்க, இந்த மாதிரியான வினாக்களை வந்து கேட்பாங்க. பொதுவாக அந்த பழங்குடியின சம்மந்தமான வினாக்களை வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, இயற்கை பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு எக்ஸாம், அதாவது குரூப் ஃபோர் லெவலில் இப்போ அதிகமான வினாக்கள் கேட்குறதில்ல, ஆனால் குரூப் ஒன் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வினாக்கள். ஏன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் படிப்பீங்க. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை மெயின்ஸ்ட்ரீம் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிலநடுக்கம்னா என்ன, எப்படி வருது, சுனாமி எப்படி வருது, புயல் எப்படி வருது, ஓகேண்ணா, வெள்ளம் எப்படி வருது, வறட்சி எப்படி வருது, சில இதில் வந்து பார்த்தினா சீக்கிரமாக வரக்கூடிய இடர்பாடுகள், நீண்ட காலத்துக்கு வரக்கூடிய இடர்பாடு. இப்போ வறட்சியெலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கே திடீர் தண்ணி வத்திராது. ஸோ அது வரது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். ஆனால் சுனாமின்றதுனது, சுனாமி வந்து அடுத்த மாதம் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வருமா? கிடையாது, அப்படியே சடனாக வரும். ஸோ அப்போது துரிதமாக நடக்கூடிய பேரிடர்கள் இருக்குது, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பேரிடர்கள் இருக்குது. ஸோ இதுமாதிரி நம்ம மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தினா இதில் வந்து இயற்கையினால் உருவாக்கக்கூடிய பேரிடர்கள், மனிதனாலேயும் ஒரு சில பேரிடர்கள் இருக்குது. நம்ம காற்று மாசுபாடு, ஒளி மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு வகையாக பிரிப்பாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அந்த இயற்கை பேரிடர்னா என்ன, அதிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய முறை தான் பேரிடர் மேலாண்மை. ஓகே, டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர்னா இடர்கள், மேனேஜ்மெண்ட்னா அது எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது யூனிட். ஸோ இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 கொஸ்டின் கம்மியாக தான் கேட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க, 20-22 கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரியா? அதாவது நம்ம எளிமையாக மார்க் எடுக்கக்கூடிய, அதாவது நல்லா கான்சன்ட்ரேஷனோட படித்து மார்க் எடுக்கக்கூடிய டாப்பிக்கில் இதுவுமே ஒன்று, சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அழகு, எப்படி சொல்லலாம், அழகு 4, இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரியை தான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியும் வந்து கம்மியான வினாக்கள் தான் இருந்தேன். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் நிறையவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 ஒரு 12 கொஸ்டின்லாம் கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்குறாங்க. சிந்து சமவெளி, இதில் வந்து முக்கியமான ஒரு 7 டாபிக் இருக்குது. அந்த 7 டாபிக் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிட்டாலே போதும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிலே கவர் ஆகிடும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், 2வது குப்தர்கள், 3வது டெல்லி சுல்தான்கள், 4வது முகலாயர்கள், 5வது மராத்தியர்கள், 6வது விஜயநகரம் மற்றும் பாம்னி பேரரசு, 7வது தென்னிந்திய பேரரசு, அவ்வளோதான். ஸோ இந்த 7 டாப்பிக்கை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து நிறைய கொஸ்டின், கிட்டத்தட்ட 90% சிலபஸ் இதிலே வரணும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சொற்பமானது தான், கம்மியான வினாக்கள் தான் கேட்பாங்க. ரொம்ப நம்ம வந்து டீப்பாக படிக்கணும்னா படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். நான் சொல்கிறது இதில் வந்து கேட்கலாம், சார் ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் நான் படிச்சுனா போதுமானு சொல்லிட்டு எல்லாமே படிக்கணும். நான் அனலைஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, எதுலேருந்து வினாக்கள் அதிகமாக வருதுன்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் முழுசாக தான் படிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5, சரியா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த 5 நான் சொன்ன இந்த 7 டாப்பிக்கு முதல்ல படிக்கணும். ஓகேவா? இந்த 7 டாப்பிக் நீங்கள் முதல்ல படித்தாலே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. இந்த டெல்லி சுல்தான்லாம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள்லாம் வந்து அதிகமான வினாக்கள் வருது, விஜயநகர் பவானி பேரரசு, மராத்தியர்கள், இதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கேள்வி வினாக்கள் அதிகரிச்சுனாங்க. போன வாட்டி வந்து சிந்து சமயம் மட்டுமே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்களாம் கிடையாது, ஆனால் இதுலேருந்து இந்த 7 டாப்பிக்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து யூனிட் 5 வந்து இந்திய ஆட்சியல்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம மேக்ஸுக்கு எடுத்துகிட்டு யூனிட் 8க்கு எடுத்துகிட்டு அதிகமான வினாக்கள் எதுன்னு கேட்பேன்னா பாலிட்டி தான். அது அப்பவும் சரி இப்போவும் சரி. பாலிட்டின்றது என்னென்னா ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். பாலிட்டின்றது ஒரு எவர் கிரீன், எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பக்காவான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திய ஆட்சியல். ஓகே, இந்திய அரசமைப்பு, இந்திய அரசமைப்பின் முகவரை, ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க முகவரை. ரொம்ப இந்த முகவரிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க. அரசமைப்பின் முக்கிய கூறுகள், இது ரொம்ப முக்கியமானது. முக்கிய கூறுலாம் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறோம். அடிப்படை உரிமை வச்சுருக்கோம், அடிப்படை கடமை இருக்குது, அரசநிசை கோட்பாடுகள் இருக்குது, முகவரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், எடுத்து வச்சின விஷயங்கள் தான். ஸோ நம்மளும் ஒரு சில விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம், ஒரு சில விஷயங்களை வந்து மற்ற நாடுகளில் வந்து நல்லா இருக்கணும் போது அந்த விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற நாள் இந்த எடுத்த விஷயங்கள் முக்கிய கூறுகள், இந்த முக்கிய கூறுகள்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கிறத சொல்கிறது தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 30% ஆஃப் க்வெஸ்சன் கேட்டுறாங்க. அடிப்படை சாரி அரசநேசை கோட்பாடு பகுதி 4A, அதாவது அடிப்படை கடமை. ஏன்னா பகுதி 4 என்னது அடிப்படை கடமை. ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சில நேரங்களில் 6 கொஸ்டின் கூட இந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம். ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அது மத்திய அரசுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா மத்திய அரசுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா, ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா ஒன்றியது மாநிலங்களின் ஒன்றியம் தான் மத்திய அரசு. ஓகேவா, அடுத்து ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னா ஒன்றிய நாடாளுமன்றம், அப்புறம் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இப்போ நம்ம மாநில நிர்வாகம் அப்படின்னு என்னது நம்ம மாநில அரசு வரக்கூடிய நிர்வாக முறை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம், சட்டசபை இருக்குது பார்த்தீங்கன்னா அது, உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ். இப்போ ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யார் யார் வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வருவாங்க, துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்தால் அந்த நிர்வாகம், ஏன்னா இந்திய நிர்வாகத்தை செயல்படுத்தத்தை இவங்க தான், இவங்க மூலமாக தான், இவங்க 4 பேர் தான் முக்கியமானவங்க. ஓகே, அந்த 4 பேர்னு சொல்லுவாங்களே அது இவங்க தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றம், ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னும் போது ஒன்றிய நாடாளுமன்றம் எப்படி இருக்குது, மக்களவை மாநிலங்களவை கொண்டு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில நிர்வாகம் அப்படின்னா இந்த மாநில நிர்வாகத்தில் யார் யார் வருவாங்க அப்படின்னும்போது ஆளுநர் வருவாங்க, முதலமைச்சர் வருவாங்க, அதே மாதிரி பிற அமைச்சர்கள், இதில் 3 பேர்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இப்போ ஒரு மாநில அளவில் ஒரு செயல்பாடு கொண்டு வரணும், ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 3 பேருடைய மேற்பார்வை இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அமைப்புகள், இந்த மத்திய அரசு மாநில அரசோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். சரிங்களா, ஏன் அப்படின்னா அந்த இப்போது ஒரு உடலாக வந்து மாநில மத்திய அரசு இருக்குது அப்படின்னா உடல் உறுப்புகளாக மத்திய அரசு இருக்குன்னா உடல் செல்லாக இருப்பு தான் என்ன இந்த உள்ளாட்சி அமைப்புகள். ஏன்னா செல்கள் எல்லாம் சேர்ந்தது தான் உறுப்பு, உறுப்பு எல்லாம் சேர்ந்தது தான் என்னது உடம்பு. சரியா, அப்போது செல் இல்லாமல் உறுப்பு இல்லை, உறுப்பு இல்லாமல் உடம்பு இல்லை. அப்போது ஒவ்வொரு அரசமைப்பு சட்டத்தை அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான். ஓகே, அப்போ அந்த கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்படுது அந்த உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதுலேருந்து உள்ளாட்சி அமைப்புலேருந்து கேள்வி இல்லாத கொஸ்டின் எப்படி நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா, ஏன்னா அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய ரீதியான உறவுகள் இருக்குது. சரியா, அதாவது எப்படி சொல்கிறது, நிதி சார்ந்த உறவுகள் இருக்குது, நிர்வாகம் சார்ந்த உறவுகள் இருக்குது, சட்டம் சார்ந்த உறவுகள் இருக்குது, இதுமாரி ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சட்டங்களை வந்து மத்திய அரசு தான் ஏற்ற முடியும், ஒவ்வொரு சில சட்டங்களை வந்து மாநில அரசு ஏற்ற முடியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு என்ன அந்த அதிகார பிரிவினை கொண்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த அதிகார பகிர்வு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க. சரியா, அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள். தேர்தல் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா, எலெக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மக்களாட்சி நாடு. மக்களாட்சின்றது மக்கள் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ அந்த மக்களாட்சி நாடுன்னும் போது இதில் மக்களாட்சின்றது எப்படி நியமனம் பண்ணுறாங்க, தேர்தல் மூலமாக தான் நியமனம் பண்ணுறாங்க. அப்போ தேர்தல் தான் இங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தான்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தா நீதி அமைப்புகள், அப்புறம் சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின்படி தான் நம்ம இங்கே எல்லாமே செயல்படுது. இப்போ வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சட்டத்தின்படி தான் தேர்ந்தெடுக்கும். ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சட்டத்தின்படி தான் தேர்ந்தெடுக்கும். ஒரு இப்போ கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா என்னது, சட்டப்படி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. ஸோ அப்போ எல்லாமே இந்தியாவில் எல்லாமே சட்டத்தின்படி தான் நடைபெறுகிறதே தவிர ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தின் பேரில் நடைபெறல. அதான் வந்து முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமை சாசனம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இந்த கடைசி பாயிண்ட்லேருந்து நிறைய வினாக்களை கேட்பாங்க. லோக்பால்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், மனித உரிமை சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வரும், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலேருந்து நிறைய கொஸ்டின் வரும், நுகர்வோர் பாதுகாப்பு. நீங்கள் குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே நுகர்வோர் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க குரூப் ஃபோர்லேயே. அப்போனா குரூப் ஒனில் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். ஏன்னா நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், எல்லாருமே ஒரு வகையில் கன்சியூமர் தான். ஓகே, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவனும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை போயிட்டு வெளியே வாங்கித்தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோராக தான் இருப்போம் அப்படின்னும்போது அப்போ கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம போயிட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம், எம்ஆர்பியை விட அதிகமான விலை விற்கிறானா, அங்கே நம்ம கேட்கலாம், நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுல கேட்கறதுக்கு, நீங்களாம் அந்த மலை பகுதிக்கெலாம் போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் சரியா. மலை பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத விட விலை கொஞ்சம் கூடுதலாக விற்பாங்க. அது காரணம் நம்ம சொல்லலாம், ஏன்னா கீழே விற்கிறனும் மேலே விற்கிறனும் ஒன்று கிடையாது. ஏன்னா கீழேந்து மேலே போகிறாங்கல்ல அப்படின்னு நம்ம காரணங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கேட்கலாம், ஆனால் நம்ம கேட்கறது கிடையாது. ஓகே, அப்போ அது கேட்கறது நுகர்வோர் உரிமை. ஓகேவா? நுகர்வோருக்கு அதை ஒழுங்காக வழங்குறது வணிகருடைய கடமை. அப்போ அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் வரைக்குமே படித்தவங்க மத்தியிலே இல்லை அப்படின்போது படிக்காத மத்தியில் சுத்தமாக இருக்காது. ஓகேங்களா? ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கிளவராக யோசிக்கிறானா படிக்காதவங்க. ஏன்னா படிக்காதவங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஐயோ இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நாலு பேர் கேட்டு சரியானது வாங்குறாங்க. ஆனால் படித்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு படித்த தமிழில் என்ன பண்ணுறது, போயிட்டு கடைசியில் வந்து ஒர்த்தே இல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே கேட்பாங்க, எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக படித்தவனது இல்லை, இந்தியன் பாலிட்டி மட்டும் ஒரு வரி விடாமல் படிக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இந்தியன் பாலிட்டி தமிழ்நாடே படிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே படிப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் புதுசாக வராங்களோ கூட அவங்களால கூட பாலிட்டியை படிச்சிட முடியும். அந்தளவுக்கு முக்கியமானது, அந்தளவுக்கு எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா எல்லாருமே தெரியாது முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸ் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் இதுலையுமே வந்து இப்போ ஜாகிரபிக்கு ஈக்குவலாக, அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையும் சயின்ஸும் கேள்வியில் குறைச்சிருவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ எக்கனாமிக்ஸ்லையும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் கரண்ட் இஷ்யூஸ் சம்மந்தமான எக்கனாமிக்ஸ் கேள்வி தான் நிறைய இருக்குது. ஓகே, அது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான். ஆனால் என்னது கரண்ட் பேஸாக இருக்குது. நம்ம வந்து பழைய ஓல்டு என்னது இந்திய பொருளாதின் தந்தை ஆடம் ஸ்மித், ஓகே, பேரியல் பொருளாதின் தந்தை அப்போ அப்படின்னு நம்ம ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ போயிட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அதுவும் குரூப் ஒன்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளால் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், அதை நம்ம படித்து பார்க்கறது ஒன்று, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். அந்த மாதிரியான வினாக்களை வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்டில் காட்டிலும் நம்ம சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நம்ம கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அது படிக்காமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏன் டஃபஸ்ட் பார்ட்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நமக்கு டைம் ஆகும். ஏன்னா அது எல்லாமே வந்து நுணுக்கங்கள் கொண்டது. ஓகேவா? அப்போ அவ்வளோ நுணுக்கங்கள் கொண்ட விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், மைண்டை வந்து அந்த பர்டிகுலர் டைமில் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்போது அஞ்சு நிமிஷத்தில் அந்த கொஸ்டின் எல்லாராலையும் போட முடியும். ஆனால் அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கா, அந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம், 30 செகண்ட்ல இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே போடணும். ஸோ அப்போ என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் அதை நம்ம வந்து மார்க் எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் பார்க்கும்போது தேசிய மறுமலர்ச்சி ஐஎன்எம் சரியா, இந்திய பொருளாதாரம் நான் முடிக்க பாருங்கள் சரி. ஓகே, இந்திய பொருளாதாரத்தை பார்த்தினா ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா திட்டக்குழு. ஓகே, ஏன்னா ஐந்தாண்டு திட்டம் போகிறதுக்காரமே திட்டக்குழு தான். இப்போ திட்டக்குழுவே கிடையாது, கலைச்சி என்ன பண்ணாங்க, நிதி ஆய் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது, திட்டக்குழு நிதி ஆய் அதோட முக்கியமானது. வருவாய் ஆதாரங்கள் சரியா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசுக்கு என்னென்ன மூலமாக வருவாய் கிடைக்கிறது, மாநில அரசுக்கு என்னென்ன மூலமாக வருவாய் கிடைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டின்றது மத்திய அரசு வாங்கக்கூடிய ஒரு வரி. அந்த வரி என்ன பண்ணுவோம், மத்திய அரசே விதிக்கும், மத்திய அரசே வாங்கிக்கும். என்ன பண்ணோம், மத்திய அரசே மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுத்துடும். இப்போ நம்ம ஜிஎஸ்டி பில்லாக வாங்கும்போது பார்த்துருக்கலாம், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு தனித்தனியே பிரிச்சுருவாங்க. ஓகே, வரக்கூடிய வரியில் மத்திய அரசுக்கு பாதி, மாநில அரசுக்கு பாதி அப்படின்னாமே பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி.
ஸோ அந்த வரி எப்படி போடுறாங்க, அது அந்த வருவாய் ஆதாரங்கள் சரி. அப்புறம் வந்து பணத்தை வந்து பணக்கொள்கையை நிர்ணயிக்கக்கூடியது இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ அந்த இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றின விஷயங்கள், நிதி கொள்கை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துகிறாங்க, நிதி ஆணையம் எதுக்கு இருக்குது சரியா, நிதி ஆணையம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் அதாவது வரிகள் மூலம் பெறப்பட்ட வருவாய்களை வந்து மத்திய மாநில அரசுக்கு எந்த விகிதங்களை பிரித்து கொடுக்குறது யார் பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆணையம் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க இடையான அந்த வருவாயை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ வரி விதித்தா தானே வரியை பிரிச்சுக்க முடியும். அந்த வரி என்னவாக இருக்குது, ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். 2017 இந்த வரி செயல்பட்டுருக்கு, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பற்ற வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை. ஏன்னா வேளாண்மை சம்மந்தமான வினாக்கள் கேட்பாங்க. அது வேளாண்மை அப்படின்னா இந்த பசுமை புரட்சினா என்ன, வெண்மை புரட்சினா என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் விதைகளை பற்றின வினாக்கள்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா அதெல்லாம் பசுமை புரட்சி வரக்கூடிய முக்கியமான டாப்பிக்கள். அடுத்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இப்போ நம்ம வேளாண்மையில் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம், இது ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயர் ரக நெல் விதைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உயர்தரம் மிக்க வந்து கருவிகள் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தி, அப்புறம் மேம்படுத்தப்பட்ட பாசன வசதிகள், இதெல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், இப்போ பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக எல்லாருக்கும் தன்னிறைவான உணவை நம்ம கிடைக்க செய்கிறோம். அதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா 1980 முன்னாடி சாப்பாட்டுக்கே பஞ்சமாக இருந்துச்சு. அந்த நிலையை மாற்றது பார்த்தா அந்த பசுமை புரட்சி தான். ஸோ அதை வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அதை வந்து நினைவு கூறுற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து தொழில் வளர்ச்சி அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாட்டுடைய இரண்டாவது முக்கியமான தொழிலாக வந்து எதை பார்க்குறாங்க, தொழில் இண்டஸ்ட்ரியல் தான், ஓகே. முதன்மை தொழில் அப்படின்னா நம்ம வேளாண்மையை சொல்கிறோம், ரெண்டாவது அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் தான் நமக்கு அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் ஊரில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் தொழிற்சாலையெலாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் 100 பேர் ஒர்க் பண்ணால் இதே அந்த ஒரு தொழிற்சாலையில் 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான என்னது வேலைவாய்ப்பை வந்து வழங்குவது தொழில்துறைகள் தான். ஸோ அந்த தொழில்துறை என்ன தொழில்கள்லாம் இருக்குது அதை பற்றி வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிற்சாலையை பற்றி, அலுமினிய தொழிற்சாலையை பற்றி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல் தொழிற்சாலை, சர்க்கரை தொழிற்சாலை, ஓகேங்களா. அப்புறம் வந்து சிமெண்ட் தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறைய வகையான தொழிற்சாலைகள் இருக்குது. ஸோ அதில் அதை பற்றின வினாக்கள் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக நலன்சார் திட்டங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஓகேவா. இதிலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ ஊரகம் ஊரகம்னா இங்கே என்னென்னா கிராமப்புறம். ஸோ கிராமப்புறம் சார்ந்த வினாக்களை வந்து கேட்பாங்க. இப்போ கிராமப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது மன்ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லை 100 நாள் வேலை திட்டம் தான், ஓகேவா. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஊரகம் சார்ந்த திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுமாரி சிட்டி சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஊரகம் சார்ந்த திட்டங்களை வந்து கேட்பாங்க. ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, நன்மை தீமைகள் என்ன, அதனுடைய தற்போதைய செயல்பாடு என்ன, அதனுடைய வெற்றி இலக்கு என்ன, இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக பிரச்சனை, சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை இப்போ இருக்குது அப்படின்னா மக்கள் தொகை. ஏன்னா மக்கள் தொகை வளர்ச்சின்றது நமக்கு ஒரு வகையில் ப்ளஸ் ஆனாலும் ஒரு வகையில் நமக்கு என்னது அது டிராபேக் தான், ஓகே. அப்போ அந்த மக்கள் தொகையினால என்னென்ன விஷயங்கள் வருது, கல்வி. ஏன்னா கல்வி நமக்கு இருந்தாலே போதும் அந்த ஒரு ஈஸியானது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம். இப்போது அந்த காலத்தில் படிக்காதவங்க என்ன பண்ணாங்க, நிறைய குழந்தைகள் வந்து பெற்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாருமே என்ன தெரிஞ்சிச்சு, நமக்கு 2 போதும், அதுவே நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்வின்றது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா நலவாழ்வு, வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை. ஸோ வறுமைன்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் தான் பார்த்தோன்னா வறுமை, ஓகே. அந்த வறுமைக்கு காரணம் என்ன, வறுமையை வந்து போக்குவதற்கான வழிகள் என்ன, சரியா. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது எல்லாமே சேர்ந்தது தான் எக்கனாமிக்ஸ், ஓகேவா. ஸோ எக்கனாமிக்ஸில் ரொம்ப மெயினான டாப்பிக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக், இந்திய ரிசர்வ் பேங்க்கு. நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது வந்து எல்லாமே கேள்வியில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செவன் என்ன அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் 1885 to 1940 INC. ஸோ INC உருவானதுலேருந்து சுதந்திரம் கிடச்சிருந்து மட்டுமே நிறைய வினாக்கள். இப்போ INM லேருந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 12 கொஸ்டினில் ஒரு 6லேருந்து ஒரு 5 கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த 1885 INC உருவாகியிருக்கும், 1940 நமக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 இஷ்யூஸ் நடந்திருக்கும்,
ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் வங்கப்பிரிவினை, முக்கியமாக சுதேசி இயக்கம், முஸ்லீம் லீக் கட்சி, இந்த மாதிரி வந்து நிறைய முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க, வாட் இஸ் வாட்ன்ற முறையிலும் கேட்பாங்க, இப்போது சரியா தவறா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூற்று காரணத்தில் நிறைய வினாக்கள் அதிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த இருக்கு போகிறாங்க, ரெண்டாவது லைனில் இருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் அதான். அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதனால் தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு ஆரம்பத்தில் வந்து அவன் வணிகம் தான் செய்ய வந்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், அவன் வந்து வணிகம் செய்ய வரல, நம்மளை அடிமையாக்க தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் ஒரு சில பேர் எதிர்த்தாங்க. அதில் யார் சொல்கிறது, வேலுநாச்சியார் சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே அதில் வரக்கூடியவங்க தான். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி., ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இன்னும் சிலரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள். ஸோ விடுதலை போராட்டத்தில் என்னென்ன ஸ்டேஜ், அதான் நம்ம 1885 டு 1947 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வகுப்புவாதம் மற்றும் தேசப்பிரிவினை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து இத்தனை ஆட்சிக்காலம் ஆட்சி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னா வகுப்பு வாரியாக நம்மளை பிரித்து வச்சுருந்தான், சரியா? ஸோ நம்மளை இந்த பிரித்தாளும் கொள்கை அப்படின்றத அழகாக கடைபிடித்தோம். ஓகேவா? ஸோ பிரித்தாளும் நம்ம பிரித்து வச்சுருந்தா தான் நம்ம இங்கே ஆட்சி புரிய முடியும், அவனுங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை ஆட்சி செய்ய முடியாதுன்றத அழகாக தெரிஞ்சு மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, வகுப்புவாத பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி நம்மளை வந்து கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுருந்தான். ஓகே, அதை நம்ம எப்போ உணர்ந்தோமோ அப்போ தான் நமக்கு விடுதலை கிடைச்சிது, அதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8, சரியா? ஸோ ஒரு இரண்டு குரூப் 1 தேர்வுக்கு முன்னாடி இருந்த வினாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8, 9 ஒரு டாப்பிக்கே இருக்காது. ஓகேண்ணா? இது வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது புதுசாக சேர்க்கப்பட்டவை தான் என்ன அப்படின்னா அந்த யூனிட் 8 அண்ட் 9. ஸோ புதுசாக சேர்க்கப்பட்டதான், புதுசாக ஒரு சப்ஜெக்டை உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க சப்ஜெக்ட் தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாப்பிக் எடுத்து இவங்க ஒரு டாப்பிக்கை உருவாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான், இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் 8ன்றது என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம், நம்ம தமிழில் கொஞ்சம், ஓகே, தமிழ் கல்ச்சரில் கொஞ்சம், ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம், INM-ல கொஞ்சம் வந்து எடுத்து சேர்த்த ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சம்மந்தமான கேள்விகள் ஒரு 7 கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-7 கேள்விகள் திருக்குறள் இருந்து மட்டுமே வருது, வேறு எதுவுமே இல்லை. திருக்குறளை படித்தாலே என்ன பண்ணலாம், நீங்கள் 7 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம், சரியா? ரொம்ப ஜென்ரலான கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதாவது அர்த்தம் சொல்கிற மாதிரி, இதில் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, இதன் பொருள் என்ன, அந்த மாதிரியான வினாக்கள் தான் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ விடுதலை போராட்டத்தில் நம்ம தமிழக யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க, யாரெல்லாம் வந்து பங்கேற்றாங்க, இப்போ காமராஜர், தீர சத்தியமூர்த்தி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, ஓகே, பாரதியார். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து விடுதலைக்காக போராடினாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ விடுதலை போராட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்றாங்கன்னு கேட்டால் இல்லை, பெண்களும் பங்கேற்றாங்க. அப்போ பெண்கள் அப்படின்னும் போது அங்கே யார் யார் வராங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி வருவாங்க, டாக்டர் தர்மாம்பாள் வருவாங்க, கடல் அஞ்சலையம்மாள் வருவாங்க, அசலாம்பிகை அம்மையார் வருவாங்க, அம்புஜித் அம்மாள் வருவாங்க, இவங்க எல்லாருமே விடுதலை போராட்டம் ஏதாவது ஒரு வகையில் அவங்க தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க, சரியா? வேலுநாச்சியர் வருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளின் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் பரிணாம வளர்ச்சி. ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ஓகேவா? இப்போ வந்து வள்ளலா கொண்டு வந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்திய ஞான சபை, இந்த மாதிரி வந்து தென்னிந்திய அளவில் வந்து கொண்டு வந்த இயக்கங்கள், அந்த சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாபிக், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அதிகமான வினாக்கள் வரக்கூடிய டாபிக் இதுதான், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி, ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உருவான ஃபஸ்ட்டு நீதி கட்சி, நம்ம தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ண கட்சி நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சி தான் என்ன மாறிச்சு அப்படின்னா திராவிட கழகமாக மாறிச்சு. அந்த திராவிட கழகம் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்த்திங்கன்னா அதிமுக, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியிருக்கு. ஸோ அப்போது அந்த வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி தான். நீதி கட்சி தான் திக, திகாலருந்தா திமுக, திமுகலருந்தா அதிமுக, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் வந்து ஒன்றுனா உருவாகி இப்போ கிளையாக மாறியிருக்கு. ஸோ அப்போ அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி தான் போட்டிருக்கு. அப்போ அந்த நீதி கட்சி ஏன் உருவாச்சு அப்படின்னா பிராமணர்களை
ஆப்போசிட்டாக, சரியா? ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் தான் அதிகமான உயர் பதவி எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க. ஓகே, மக்கள் தொகை பார்த்தா வெறும் 3% தான். ஆனால் அந்த 3% தான் அரசு வேலையில் 90% மேலேயும் இருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னும் போது காரணம் இந்த அடக்குமுறை. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்ற ஒரு பேர் தான் இந்த நீதி கட்சியை உருவாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்தாங்க, உண்மையில் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து வந்து திராவிட கழகம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா திராவிட முன்னேற்றக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா. ஸோ நம்ம தந்தை பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் படிக்காமல் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வேலைக்கே போக முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இரும் பெரும் தலைவர்கள். இப்போ அண்ணா வந்து பெரியார் வந்து தலைவர் அப்படின்னா அண்ணா வந்து தளபதி. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்றத்துக்கு, இந்த திராவிட கழகத்துடைய முன்னேற்றத்துக்கு பெரும்பாடு பட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 9. ஸோ இந்த யூனிட் 8லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 இல்லை 30 கேள்வியோட கேட்பாங்க. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. என்னை கேட்டால் வந்து அதிகமான வினாக்கள் எதுதான் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் அதிகமான வினாக்கள் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுனா குரூப் 1ல யூனிட் 8லேருந்து அதிகமாக வருது. அப்போ யூனிட் 8 நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வரியை கூட விடாமல் படிக்கணும். அடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு புது சப்ஜெக்ட்லாம் கிடையாது, சரியா? கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்காங்க, ஒன்று கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் தமிழ்நாட்டை பற்றின செய்தி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் வந்து தமிழக ஜியாகிரஃபி எடுத்திருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு. ஸோ தமிழக அளவில் மனித வளர்ச்சி குறியீடு யார் ஃபஸ்ட் இருக்காங்க, யார் லாஸ்ட் இருக்காங்க, யார் வந்து முன்னேறி இருக்காங்க, முதலிடங்கள் இருக்கக்கூடிய யார், இதை பற்றி நம்ம பார்க்கணும். இதை வந்து நம்ம தேசிய மனித வளர்ச்சி குறியீடோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தேசிய அளவில் எவ்வளோ மனித வளர்ச்சி குறியீடு இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது. ஸோ தேசிய புள்ளிகளை வந்து நம்ம ஆய்வு செய்யும்போது கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்குன்றதுலாம் பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ அரசியல் கட்சிகள் நம்ம இந்தியாவில் நிறையவே இருக்குது, நம்ம தமிழகத்தில் நிறையவே இருக்குது. ஓகேவா? அதாவது திராவிட நீதி கட்சி நமக்கு மக்களுக்கு என்ன பண்ணுச்சு, திராவிட கழகம் என்ன பண்ணுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு என்ன பண்ணுச்சு, ஸோ இதில் அந்த இலவச சைக்கிள் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு கொள்கை. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு சிறப்பான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள் இல்லாமல் 69% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடஒதுக்கீடு என்ன பண்ணுறோம், வழங்குறோம், சரிங்களா? மொத்தம் வந்து 100 சீட் அப்படின்னா அந்த 100 சீட்டில் 69 சீட் வந்து கோட்டா சீட். ஓகே, மீதி 31 சீட் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜென்ரல் சீட்டில் போகும். அதில் யார் ஒன்றா போகலாம், இதில் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, பிசி முஸ்லீமா, அவங்க மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடஒதுக்கீடு கொள்கை எப்படி பண்ணுறாங்க, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், தமிழகத்துடைய பொருளாதார போக்கு இப்போ எப்படி இருக்குது, சரியா? பொருளாதாரம் அப்படின்னா வருவாய் வந்து தரக்கூடிய துறைகள் என்னென்ன துறைகள் இருக்குது, சரியா? அப்புறம் வருவாய் இழப்பு எங்கே நடக்குது, நம்ம போடக்கூடிய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை பட்ஜெட்டா, உபரி பட்ஜெட்டா, இல்லை சமான பட்ஜெட்டா, இது மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும். ஸோ சமூக நீதி அப்படின்போது நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதியை வந்து நிலைநாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிடத்தக்கவரை அப்படின்னா பெரியாரை சொல்லலாம், அறிஞர் அண்ணாவை சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமராசரை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், சரியா? இப்போ நமக்கு தமிழகத்தில் வந்து கல்வி முறைகள் என்னென்ன இருக்குது, இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி முறை, சரியா? ஸோ இந்த மாதிரியான வினாக்களை வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம், இந்த மாதிரியான கரண்ட் இஷ்யூ சம்மந்தமான கல்வி சார்ந்த திட்டங்கள். அதுவும் வந்து இந்த கொரோனா டைமில் நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு தான் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா பள்ளிகள் அவங்களால பள்ளிக்கே வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால அவங்களிருந்து அதிகமான வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். ஸோ தமிழகத்துடைய புவியியல் கூறு, தமிழ்நாட்டில் வந்து எங்கே மலைகள் இருக்குது, எங்கே பீடபூமியில் இருக்குது, எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுகள் இருக்குது, இதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த புவியியல் கூறுகளுக்கு பொருளாதாரம் எந்தளவுக்கு டெவலப் பண்ணுது, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புவியியல் கூறுக்கேற்ற மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரியிலே உருவாகியிருக்கும். இப்போ சேலத்தில் இரும்பைக்கு தொழிற்சாலைக்கு வரங்கன்னு வச்சிங்களேன், அங்கே தான் வைக்க முடியும். ஓகே, அங்கே தான் அந்த தாது கிடைக்குது. இப்போ நெய்வேலி தான் நிலக்கரி எடுக்க முடியும், ஏன்னா அங்கே தான் கிடைக்குது. அப்போது அந்த புவியியல் கூறுக்கேற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம தொழிற்சாலையில் அமைத்து அது மூலமாக நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுறோம், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். இப்போ ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து கூட்டுறவுத்துறை அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகள் என்னென்ன இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கல்வி வளர்ச்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இதை மாதிரி நம்ம சொல்லலாம், வானவில் திட்டம். ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போது பத்திரப்பதுன்னா ஸ்டார் 2.0. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து தமிழகத்தின் மின் ஆளுகை, இ கவர்னன்ஸ். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இ கவர்னன்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு ஃபார்ம் எழுதி தரணும். அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு விஓ கூட கொடுக்கணும். அந்த விஓ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா ஆர்ஐ கிட்ட கொடுக்கணும். அந்த ஆர்ஐ வந்து ஃபில் பண்ணுற பிறகு வந்து டிடி கொடுக்கணும். அப்புறம் தாசில்தார்கிட்ட சைன் ஆகிட்ட பிறகு தான் அது ஒரு நமக்கு வரும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இசை மையத்துக்கு போகிறோம், 50 ரூபா கொடுக்குறோம், அப்ளை பண்ணுறோம், 2 நாளில் போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஜெராக்ஸ் வாங்கி வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அதான் மின் ஆளுகை. நம்ம யாரையுமே சந்திக்க தேவையில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கையில் நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துடும். நம்ம கூட என்ன பண்ணலாம், ப்ரிண்ட் போடலாம், அங்கே தான் போய் வாங்கணும் அவசியமே இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட், திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? மேக்ஸ். ஓகேவா? அதாவது எவர் கிரீன் சப்ஜெக்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகேவா? இப்படி பாலிட்டி மாதிரி மேக்ஸ், பாலிட்டியோட மேக்ஸுக்கு ஒரு படி நம்ம மேலேயே கொடுக்கலாம். ஓகேங்களா? பாலிட்டி கூட ஒரு சில இடத்துல வராமல் கூட இருக்கலாம், ஆனால் மேக்ஸ் வராத இடம் எதுவுமே கிடையாது. ஃபாதர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்னால இது மேக்ஸ் தான். சரி, எல்லா டிபா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு காட் அப்படின்னா, காட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸ் தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு மேக்ஸ்ன்றது ஒரு அல்டிமேட் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 டாபிக் இருக்குது. அந்த 17 டாப்பிக்லேருந்து தான் வந்து 25 க்வெஸ்சன் கேட்குறாங்க. கடந்த ரெண்டு குரூப் ஒன்லேயுமே வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. சரி, கடந்த ரெண்டு குரூப் ஒன் க்வெஸ்சன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாட்டி அப்படியும் கேட்கலாம், இல்லை கடினமாகவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ண தான் போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? சுருக்குதல், விழுக்காடு. விழுக்காடு அப்படின்னா பர்சன்டேஜ். அப்புறம் மீப்பெரு பொது காரணி, HCF, LCMSF. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதச்சாரம். அப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி, பரப்பளவு கனளவு. ஓகே? அப்புறம் காலம் மற்றும் வேலை, தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ நம்பர் சிஸ்டம் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பகடைகள், டைஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ் நிறைய பார்ப்போம். அப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி. ஸோ தனி வட்டி கூட்டுறது மட்டுமே 5 க்வெஸ்சன். போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 5 க்வெஸ்சன், 4 க்வெஸ்சன் கிட்ட அதுலேருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 க்வெஸ்சன். சரியா? ஸோ மெஷர்மெண்ட் அந்த அளவைகள், அந்த அளவை ரெண்டாக பிரிப்பாங்க, பரப்பளவு, கொள்ளளவு. இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா? அதேமாதிரி LCMSF கேள்விகள் வரும், பர்சன்டேஜிலும் வினாக்கள் வரும், சுருக்குதை ஒரு 3 க்வெஸ்சன் வைப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே? இதுலேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்குறேன், இதை தாண்டி கேட்கறதில்ல. ஓகேவா? இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம அந்த 9 யூனிட்டில் கரண்ட் அஃபேர்ஸ், சாரி 10 யூனிட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பேப்பர் பார்த்துக்க போகிறோம். அதேமாதிரி வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த 9 யூனிட்டில், ஓகேவா, மீதி அந்த 8 யூனிட்டுமே 6வதுலேருந்து 12வது புக் வரைக்கும் படிக்கும். ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தாலே போதும். ஓகே? அதான் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 25 வினாக்கள் கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகம் வந்து குறைவான வினாக்கள் தான், ஒரு 6 க்வெஸ்சன் இல்லை 8 க்வெஸ்சன். ஓகே? அதிகபட்சம் ஒரு 8லேருந்து 10 க்வெஸ்சன் கேட்பாங்க, அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே? குறைவான வினாக்கள் வரக்கூடிய ஒரே பாட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் தான். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மார்க் வாரியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக கேள்வி வரக்கூடியது பாலிட்டி, யூனிட்டி 8, ஜாகிரஃபி, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, INM, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா அது. ஸோ இப்படி தான் வந்து வினாக்கள் வருது. ஓகே? நம்ம அடுத்த வீடியோ பதிவில் கடந்த 5 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் நடந்த க்வெஸ்டின், அதாவது கடந்த 5 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் நடந்த வினாக்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் வீடியோ போடுறாங்க. ஸோ இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படிலாம் கேள்வி கேட்டு இருக்காங்க, இப்போ மேட்ச் ஆகும். சரியா? ஒரு வாட்டி வந்து பாலிட்டியில் வந்து 29 க்வெஸ்சன் கேட்டால் ஒரு வாட்டி 30 க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் ரொம்ப வேரியண்ட் ஆகாது. அப்போ எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம படிக்கும் போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறது நம்ம அந்த வீடியோ அடுத்த பார்ட்லாம் போடலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.